குட் ஈவினிங். ரீசெண்டாக நடந்த இந்த டைகான் சென்னை 2019 டைஸ் அந்த எக்ஸ்போவில் வந்து நிறைய விசிட்டர்ஸ் பார்த்தோம். அந்த அவங்களாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய டே பிஃபோர் எஸ்டர்டே லைவ்ல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிளைண்ட்ஸ், விசிட்டர்ஸ், ப்ராஸ்பெக்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து க்வெஸ்சன் கேட்கும்போது தான் எங்களுக்கு ஓகே இன்னும் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆஸ் ஐ செட் பிஃபோர் இன் மை ப்ரீவியஸ் லைவ்ஸ், நான் பண்ணக்கூடிய லைவ் டாபிக் வந்து நான் டாபிக் செலக்ட் பண்ணி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பேசிட்டு இருந்தேன். பட் அட் த சேம் டைம் ஓகே கிளைண்டோட மைண்டில் என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த டைகான் மூலமாக நாங்கள் கலெக்ட் பண்ண க்வெஸ்சன்ஸ் வந்து ஐ தாட் ஐ வுட் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் எவ்ரிடே ஆர் மேபி ஒன்ஸ் இன் டூ டேஸ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான லைவோட டாபிக் என்ன அப்படின்னா, எங்களுடைய டீம் எவ்வளோ பெருசு, நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுற ஈவெண்ட்ஸ், ஒரே டைமில் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னா எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தெர் வாஸ் ஒன் ஆஃப் தி காமன் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் விசிட்டர்ஸ். ஸோ ஐ தாட் ஐ வுட் ஆன்சர் தட் த்ரூ திஸ் லைவ். ஐ எம் தமிழரசன், ஈவெண்ட் ஆங்கர், எம்சி ட்ரெய்னர், எம்சி மேனேஜர் ஃப்ரம் சென்னை இவெண்ட் எம்சிஸ், என்டர்டெய்னர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஆல்சோ தி ஃபவுண்டர் ஆஃப் தி அபவ் பிராண்ட்ஸ். ஓகே, எங்களுடைய டீம் எவ்வளோ பெருசு அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல இது என்ன டீம், இப்போ நான் மூணு பிராண்டு சொன்னேன், இது என்ன அப்படின்னா, சென்னை இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற பிராண்ட் வந்து இட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஆல்சோ ட்ரெய்னிங் அதர் எம்சிஸ். ஸோ இதுதான் இந்த சென்னை இவெண்ட் எம்சிஸ் இந்த பிராண்டோட மெயினான ஒரு மோட்டோ அப்படின்னு வச்சுக்கலாம். சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ் அப்படின்ற பிராண்ட் வந்து வித் இட் கொலாபரேட்ஸ் வித் அதர் எம்சிஸ், அதர் இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், அதர் இவெண்ட் மேனேஜர்ஸ், வெண்டர்ஸ், இவங்க கூடலாம் கொலாபரேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ, இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த கொலாபரேஷன் மூலமாக அவங்களுக்கு கொடுத்து என்டர்டெயின் பண்ணுறது தான் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸோட பிராண்ட். அண்ட் சென்னை இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் கோயிங் டு பி தி பேரண்ட் பிராண்ட் ஃபார் போத் தீஸ் திங்ஸ். சென்னை இவெண்ட் எம்சிஸ்க்கும் சரி, சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ்க்கும் சரி, ஒரு பேரண்ட் பிராண்டாக இருந்து சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ் பண்ணக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு, சென்னை இவெண்ட் எம்சிஸ் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், அதே மாதிரி ஒரு சீரியஸான விஷயங்கள், ட்ரைனிங்காக இருக்கட்டும், ட்ரைனிங் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சென்னை இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த பிராண்ட் நேம்ல வரும். ஸோ வி ஹாவ் தீஸ் த்ரீ பிராண்ட்ஸ். அண்ட் இந்த பிராண்ட் நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஐ எம் தி ஃபவுண்டர் அண்ட் நந்தினி அரவிந்தன், எம்சி நந்தினி அரவிந்தன் இஸ் தி கோஃபவுண்டர். அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ்க்கு வந்து நந்தினி இஸ் அ ஃபவுண்டர் அண்ட் ஐ எம் தி கோஃபவுண்டர். ஸோ இதுதான் எங்களுடைய ஹையரார்க்கி எடுத்தீங்க அப்படின்னா. அண்ட் எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பிரெயின் யார் அப்படின்னா, எங்களுடைய மென்டார், பிஸ்னஸ் கோச் அண்ட் கன்சல்டன்ட் டாக்டர் மகாராஜா சிவசுப்ரமணியன். அவரை பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் கூகுள் அடிக்கலாம், அவரோட நேம் அடிச்சு பார்க்கலாம். இல்லைனா என்கிட்ட அவரை பற்றி நான் எக்ஸ்க்ளூசிவாக பேசின லிங்க்ஸ் இருக்குது, அது கூட அனுப்புனா நீங்கள் அதில் பார்க்கலாம், இல்லை அவருடைய வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம், டாக்டர் மகாராஜா சிவசுப்ரமணியன் .com. ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்கலி அவர் டீம். டீம்னு எடுத்துனா ஆக்சுவலாக அவங்களுடைய கொஸ்டின் டேரக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, அவர் டீம் இஸ் நத்திங் பட் மை செல்ஃப் அண்ட் நந்தினி. வி போத் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் வி ஹவ் பீன் ஹேண்ட்லிங் எவ்ரி திங். அண்ட் டாக்டர் மகாராஜா ஹஸ் பீன் சப்போர்ட்டிங் அஸ், ஹி ஹஸ் பீன் கோச்சிங் அஸ் பர்சனலி அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷனலி. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு கோர் டீம். இதை தாண்டி எங்கள் டீமில் இருக்கக்கூடியவங்களாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் எவ்ரி ஒன் ஹஸ் ஃப்ரீலான்சர்ஸ், நோ ஒன் இஸ் எம்ப்ளாயி இன் அவர் கம்பெனி, யாருமே ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ்ன்றது கிடையாது. ஸோ வி ஹாவ் தம் ஹஸ் ஃப்ரீலான்சர்ஸ், தே ஆர் மோஸ்ட் வெல்கம் டு ஒர்க் வித் அஸ், ஒர்க் வித் அதர்ஸ், எந்த கம்பெனி கூடனாலும் ஒர்க் பண்ணலாம். பட் தேர் ஆர் ஃபுல் டைமர்ஸ் ஹூ ஒர்க் ஃபார் அஸ் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் த டைம், லைக் லம்போ அண்ட் பிரவீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு மீடியா பேஷன் டான்ஸ் அப்படின்றதுல வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து சென்னையில் இருக்காங்க, அவங்களுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ அவங்க வந்து எங்கள்கிட்ட ஃபுல் டைமாக இருக்காங்க, ஈவன் தோ தே ஆர் ஃபுல் டைம் தேர் நாட் எம்ப்ளாயிஸ் ஃபார் அஸ், அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீ வில் இருக்குது, அவங்க வந்து சென்னை இவெண்ட் எம்சிஸ்க்கான ஒர்க்கும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈவெண்ட்ஸும் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அண்ட் ஆல் அதர்ஸ் எங்கள் கூட இருக்க மற்ற எல்லாருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ரூபா ஆல்சோ ஷீஸ் ஆல்சோ இன்டு ஃபுல் டைம், ஐ மீன் ஷீஸ் இன்டு ஃபுல் டைம் இன்டு ஈவெண்ட்ஸ். ஸோ இவங்க மூணு பேரை தவிர மற்றவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, தி எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் சம் அதர் கன்சர்ன், லைக் மீடியாவில் இருக்கிறாங்க, இல்லை கார்பரேட்டில் இருக்கிறாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது கம்பெனியில் இருக்காங்க, இதை மாதிரி இருப்பாங்க. ஸோ பட் எல்லாருமே ஒரு காமனான விஷயம் தான் என்ன அப்படின்னா, தி வி வில் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் திம், வி ட்ரெயின் திம். இவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய எங்களுடைய டீம்ல ப்ராபப்ளி அல் பி ரிலீசிங் த லிஸ்ட் ஒன்ஸ் இன் எ வைல், ஒன்ஸ் இன் எ மந்த் ஆர் டூ மந்த்ஸ் அல் பி ரிலீசிங் த லிஸ்ட் ஆன் அவர் வெப்சைட். அது மாதிரி அவங்களோட நேம் லிஸ்ட் நான் ரிவீல் பண்ணுறேன். இவங்க எல்லாருமே தே ஆர் கெட்டிங் ட்ரெயின் டைரக்ட்லி பை அஸ். அவங்க வந்து வேறு வேறு ஃபீல்டில் இருக்கிறாங்கனாலும் சரி, ஆல்ரெடி மீடியா ஈவெண்ட்ஸ் இருக்காங்கனாலும் சரி, எங்களால் என்னாலையும் நந்தினியாலையும் எங்கள் மென்டார் டாக்டர் மகாராஜாவிலும் கோச் பண்ணப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டு அவங்க வந்து தே ஆர் டூயிங் த ஈவெண்ட். ஸோ அந்த வகையில் தேர் அவர் டைரக்ட் ட்ரெயினிஸ் அப்படின்போது, எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு இவெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு நந்தினிக்கு அடுத்தபடியாக நாங்கள் இவெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, தட் கோஸ் டு அவர் டீம் மெம்பர்ஸ், சி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் என்டர்டெய்னர்ஸ். ஸோ இவங்களுக்கு தான் அந்த ஈவெண்ட்ஸ் போகும். ஸோ to answer your question, the company is nothing but Tamil and Nandhini, and all of this are freelancers, but still they are so loyal to the company and they are getting trained by Chennai Event Emcees அப்படினும்போது, they also become the face value of the company. இப்போ நான் ரிவீல் பண்ணக்கூடிய அந்த லிஸ்ட் உங்களுக்கு வெப்சைட்ல ரிவீல் பண்ணும்போது, they represent the brand. பட் எங்க மூலமா போகும்போது, பட் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ஏன்னா நிறைய இடத்துல வந்து சில இவெண்ட் மேனேஜர்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்க உங்க நேம் சொன்னாங்க, சென்னை இவெண்ட் எம்சிஸ் சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ சென்னை இவெண்ட் எம்சிஸ் அந்த பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணும்போது, ஆஸ் ஆஃப் நோ
எவ்ரிதிங் கெட்ஸ் கம்யூனிகேட்டட் த்ரூ மீ ஆர் நந்தினி. நீங்க அவங்களுக்கு டேரக்டா இந்த பர்சன் தான் வேணுன்ற உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட நந்தினிட்ட கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி வேர் கோயிங் டு சேம் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது எனிவேர் உங்களுக்கு எங்கேயாவது வந்து யாராவது எங்க நேமை யூஸ் பண்றாங்க அப்படின்னு தோணும்போது தாராளமா யூ கேன் நாம் ஜஸ்ட் ஆஸ்கர்ஸ் இல்லைனா எங்களோட அப்ரூவல் எடுத்து கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி கரண்ட் டீம், பாஸ்ட்ல வந்து நிறைய இருக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டீம்ல இருந்தவங்க வெளியே போனவங்களா இருக்கலாம், இல்ல டீம்ல இல்லாதவங்களே சரி எங்களோட நேம் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கும். அது மாதிரி டைம்ல வந்து இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் தி இவன்ட் மேனேஜர்ஸ் ஆர் த கிளைண்ட்ஸ் டு கிராஸ் வெரிஃபை வித் அஸ் அண்ட் யூ கேன் கிவ் த பிசினஸ் டு தேம் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் தட் யூ கிவ் பிசினஸ் டு தேம் ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு டெபாசிட் ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு இன்ட்ராக்ட் வித் அஸ் ஆர் கம்யூனிகேட் த்ரூ அஸ் ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்கலி அபவுட் அவர் டீம். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ ஓகே இவங்க கூட மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா, நீங்கள் டீம் டீம்னு சொல்கிறீங்க, அது என்ன நீங்கள் ஒரு இவெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு ப்ராடர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் மட்டும் என்ன க்ளோஸாக ஃபார்ம் பண்ணி என்ன ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஆல்மோஸ்ட் என்டையர் இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்திங்கனாலும் சரி ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது யூ ஆல்வேஸ் ஹவ் அன் அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து அந்த ஒரு லாயல்ட்டி ஃபேக்டர் இருக்கும், உங்களால் டக்கு டக்கு டக்குன்னு கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் இதை தாண்டி இட்ஸ் நாட் தட் வி ஆர் ஒர்க்கிங் ஒன்லி within ourselves, we are also working with others also. So மற்றவங்க கூட நாங்கள் பண்ணும்போது வி கால் தம் ஆஸ் தி கொலாபரேட்டர்ஸ். அதாவது அவங்களுக்கு என்ன உங்களோட ட்ரைனிங்லாம் எங்களுக்கு வேண்டாம், வி லைக் யூ டீம், பட் ஸ்டில் எங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில் எங்களோட ட்ரைனிங்கே எங்களுக்கு போதும், ஜஸ்ட் ஷேர் ஆப்பர்ச்சுனிட்டி வித் அஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து வி ஆட் தம் டு அவர் கொலாபரேட்டர் குரூப். வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, அவங்கள ஆட் பண்ணிவிட்டு அண்ட் வாட் வி ரெக்வஸ்ட் இஸ் இட்ஸ் ஆல் இது எதுவுமே வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் உள்ள ஒரு ரிட்டன் பே திங்கோ கிடையாது, எல்லாமே வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ அந்த வகையில் கொலாபரேட்டர் குரூப்பில் வந்து அவங்களை ஆட் பண்ணிவிட்டு வி டெல் தெம் தட் எங்களுக்கு ஏதாவது இவெண்ட் வருது, எங்கள் டீமை தாண்டி எங்களால் பண்ண முடியாது, இல்லை விச் இஸ் சம்திங் பியாண்ட் அவர் லிமிட் அப்படின்னா டெஃபினெட்லி யூ வுட் பி அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலாபரேட்டர் குரூப்பில் வந்து வி போஸ்ட். அதே மாதிரி வி டெல் தெம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இவெண்ட் வருது அப்படின்னு சொல்லும்போது ட்ரை டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் திஸ் குரூப் அண்ட் ஆல்சோ ஃபார் டீம் மெம்பர்ஸ், இட்ஸ் லைக் அ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் எ கொலாபரேட்டட் குரூப். ஸோ அதை தாண்டி சம்டைம்ஸ் வி அப்ரோச் இன் ஓப்பன் மார்க்கெட் ஆல்சோ. ஏன்னா எப்பவுமே வந்து ஆஸ் ஆல்வேஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் சம் பர்சன்டேஜ், 80% வந்து தெரிஞ்சவங்க கூட ஒர்க் பண்ண, 20% வி எக்ஸ்பேண்ட் அவுட் சைட் வித் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த வகையில் வி ஆல்சோ அப்ரோச் அவுட் சைடர்ஸ் அண்ட் வெளியே யாராவது அப்ரோச் பண்ணும்போது அவங்க கூட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி வி ஆல்சோ ஒர்க் வித் திம். ஸோ திஸ் இஸ் த வே வி ஒர்க். ஸோ ஒரு இவெண்ட் வருது, மல்டிபிள் இவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னா, மோஸ்ட்லி மைசெல்ஃப் அண்ட் நந்தினி வில் பி ஹேண்டிலிங் இன்க்ளூடிங் த கோஆர்டினேஷன். பட் அதுக்கு அடுத்தது வரும்போது இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் இவெண்ட்ஸ் பண்ணும்போது எங்களோட டீம் மெம்பர் லம்போ, பிரவீன், கீர்த்தி இவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் குரூப்பாக இவங்க வந்து கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க வித் த கிளைண்ட் அண்ட் ஆல்சோ வித் வெண்டர்ஸ் அண்ட் வித் அதர் இவன்ட் ப்ரொஃபஷனல்ஸ். இது மாதிரி பண்ணும்போது வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில் மல்டிபிள் இவெண்ட்ஸ் அட் எ டைம். எஸ்பெஷலி எங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னா எம்சிங் பேஸ்டு தான். சில நேரத்தில் நிறைய நேரத்தில் மேன் பவர்லாம் வரும், ப்ரொமோட்டர் பாய்ஸ் கேர்ள்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. பட் அதில் எங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணதை விட வி ஆர் எம்சிஸ் அண்ட் வி ஆர் இன்ட் எம்சி மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது அது ரிலேட்டடாக எப்படி கேட்டாலும் எப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங்கான இவெண்ட் கேட்டாலும் சரி வி வுட் பி ஏபிள் டு ப்ரொவைட் எம்சி ஃப்ரம் ஆர் டீம் ஆர் ஃப்ரம் அவுட் சைடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் கேட்குறாங்க, ஹிந்தி வேணும் அப்படின்னு கேட்டாலும் வி ஆல்சோ ஹவ் எம்சிஸ் இன் அவர் டீம் வித் ஹிந்தி. பட் இல்லை ஹிந்திலேயே வந்து எனக்கு ஒன்லி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கும்போது வி டோன்ட் ஹவ் எனிவன் இன் அவர் டீம். அப்போ நான் வெளியே இருந்து இருப்போம், ஐ ஹவ் குட் ரேப்போ வித் ஃபியூ அதர் எம்சிஸ் அவுட் சைட், ஸோ அவங்களுக்கு கொடுப்போம். இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மலையாளம் தெலுங்கு மிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கும்போது ஐ கோ அவுட் சைட். ஸோ அந்த வகையில் வந்து வி ஆல்வேஸ் ஹவ் குட் ரேப்போ வித் அவுட் சைடர்ஸ் ஆல்சோ, வி கிவ் தம் இவெண்ட்ஸ் அண்ட் தேர் ஆல்சோ கிவிங் அஸ் இவெண்ட். ஸோ இந்த வகையில் வென் வி கொலாபரேட் வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில் மல்டிபிள் இவெண்ட்ஸ். பட் மல்டிபிள் இவெண்ட் பண்ணும்போது எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் வி ரெஸ்ட்ரிக்ட் இட் வித் எம்சி அண்ட் பர்ஃபார்மர்ஸ். வென் இஸ் ஏ பர்ஃபார்மர்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் மெஜிஷியன், ஜக்லர்ஸ், வெரைட்டி டான்சர்ஸ், மென்டலிஸ்ட், இது மாதிரி வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மர்ஸ். மெயின்லி மேன் பவர் மட்டும் யூஸ்வலி வி டோன்ட் ஃபோக்கஸ், பட் ஸ்டில் எங்களுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் வரும்போது வி ஹவ் அவர் மேன் பவர் பார்ட்னர்ஸ். எனக்கு வந்து ரூபி ஷர்மா பண்ணிட்டுருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் ரூபி ஷர்மா வந்து வென் வி நீட் மேன் பவர் இன் பல்க் ஷீ இஸ் டூயிங் அண்ட் லாட் அதர் பீப்பிள் ஹவ் பின் ஆஸ்கிங் எஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஒன் ஆர் டூ கேட்குறாங்க, ஒரு ஒன் ப்ரொமோட்டர் பாய் இல்லை ரெண்டு ப்ரொமோட்டர் பாய்ஸ் ஹோஸ்டர்ஸ் கேட்குறாங்கன்னு போது வி டூ இட் வித் அவர் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் டீமில் எம்சிஸாக ட்ரெயின் ஆகும்போது தே டூ எவ்ரி திங், எம்சி ஒர்க் மட்டும் இல்லாமல் தே டூ எம்சி மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, டெக்கரேட்டர் கூட பேசுவாங்க, அண்ட் ஆல்சோ தே கெட் டு லேர்ன் சம் பேசிக்ஸ் ஆஃப் டிஜேயிங். ப்ரொமோட்டர் ஹோஸ்டர்ஸாகவும் போவாங்க. ஸோ அப்படின்னும் போது சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் வரும்போது ஒரு ஒன் ஆர் டூ ப்ரொமோட்டர்ஸ் ஹோஸ்டர்ஸ் கேட்கும்போது அவர் ஓன் எம்சிஸ் தே உட் பி கெட்டிங் இன் டு தட். பட் அதுக்கு மேலே நிறைய கேட்கும்போது வி ஆல்வேஸ் கோ ஃபார் அவர் மேன் பவர் பார்ட்னர் ஹூ கேன் சப்போர்ட். ஸோ எங்களுடைய டீம் எப்படி மல்டிபிளான ஈவெண்ட்ஸ் பண்ண முடியும்னா பிகாஸ் ஆஃப் தி கொலாபரேஷன் வி ஹவ் வித் ஆல் அதர்ஸ். எஸ் வி ஒர்க் ஆஸ் அ டீம், இட்ஸ் அ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, பட் ஸ்டில் எல்லாரும் கூட ஒரு நல்ல ரேப்போ மெயின்டைன் பண்ணுறோம், அவங்க கூட கொலாபரேட் பண்ணி வி ஹவ் பீன் டூயிங் இட். ஸோ திஸ் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் அவர் ஜேர்னி அப்படின்ட்டு சொல்லலாம், திஸ் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக் நியூ இயர் இவெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன், ஐட் ஆல்சோ லைக் டு டிஸ்கஸ் அபவுட் இட். இன்னைக்கு தான் எங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துருந்த ப்ரீவியஸ் இயரோட நியூ இயர் போஸ்ட் பார்க்கும்போது 2018 நியூ இயரில் வி யூஸ் அரவுண்ட் 6 எம்சிஸ் 6 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அண்ட் 2019 வி யூஸ் 10 எம்சிஸ் அட் 8 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்.
இங்க பாத்தீங்கன்னா 50% ஆஃப் தி எம்சிஸ் வேர் ஃப்ரம் சென்னை இவெண்ட் எம்சிஸ் எங்களுடைய ஓன் டீம் எங்களுடைய டைரக்ட் ட்ரைனிஸ் அண்ட் 50% ஆஃப் தி எம்சிஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஸோ விச் மீன்ஸ் தட் வி ஆர் வெரி ஓப்பன் டு கொலாபரேட் வித் அதர்ஸ் என்றது அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அண்ட் ஆல்ரெடி ஹவ் ஸ்டார்ட் ஷேரிங் லாட் ஆஃப் நியூ இயர் ரிலேட்டட் போஸ்ட் அண்ட் வீடியோ ஆல்சோ பீரியடிக்கலாக ஹவ் பின் ஷேரிங் இன்னைக்கு செகண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் நியூ இயர் இவெண்ட்ஸ் பேசியிருந்தேன் நானும் நந்தினியும் செகண்ட் வீடியோவில் வி ஸ்போக் அபவுட் எங்கெல்லாம் நியூ இயர் இவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் நியூ இயர் இவெண்ட்டில் என்ன நடக்கும் எம்சியோட ரோல் என்ன எம்சிக்கான டிப்ஸ் என்ன எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் பி ரிலீசிங் த கன்சிக்யூட்டிவ் வீடியோஸ் ஸோ அந்த வகையில் இஃப் வாண்ட் கொலாபரேட் வித் அஸ் யூ கேன் வெரி வெல் அப்ரோச்சஸ் எங்களுக்கு வேணுன்றதுலாம் உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய யூஸ்வல் பட்ஜெட் என்ன நியூ இயர்க்கு என்ன பட்ஜெட் அண்ட் வாட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் யூ ஆர் ரெடி டு டேக் எங்கிட்ட செக்லிஸ்ட் கூட இருக்கு நான் அதை அனுப்பி வரேன் ஏன்னா சில எம்சிஸ் தே உட் பி கம்ஃபர்டபுள் டூயிங் காக்டெயில் பார்ட்டிஸ் சில எம்சிஸ் தே உட் நாட் பி டூயிங் காக்டெயில் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் மீ நானாக இருக்கட்டும் எங்கள் டீமில் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வி டோன்ட் டேக் காக்டெயில் பார்ட்டிஸ் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் சரி காக்டெயில் பார்ட்டியில் தான் பேமெண்ட் அதிகம் பட் ஸ்டில் எங்கள் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஐ ஹவ் சர்டன் பிரின்சிபல்ஸ் ஃபார் மீ அப்படின்னும் போது ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் நான் ஆல்கஹாலிக் பார்ட்டி எஸ்பெஷலி ஃபேமிலி க்ரௌட் அப்பார்ட்மெண்ட்ஸ் க்ரௌட் அது மாதிரி ஸோ அந்த வகையில் உங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்ன உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன எஸ்பெஷலி மற்ற இவெண்ட் அந்த பரவாயில்ல நியூ இயர் அப்படின்னு சொல்லும்போது 50% ஆஃப் த ரெக்யர்மெண்ட் உட் பி காக்டெயில் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் ரெக்யர்மெண்ட்டை கிளியராக சொல்லிடலாம் உங்களோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிட்டு இன்க்ளூடிங் காஸ்ட்யூம் வைஸ் ஆகட்டும் டைமிங் வைஸ் ஆகட்டும் ட்ராவல் வைஸ் ஆகட்டும் சில பேர் அவுட் ஸ்டேஷன் போக மாட்டாங்க சில பேர் இந்த டைமில் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வெதர் யூ ஆர் என் எம்சி ஆர் எனி இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எனி பர்ஃபார்மர் யூ கேன் சென்ட் அவர் ப்ரொஃபைல் யுவர் யூஸ்வல் பட்ஜெட் அண்ட் ஆல்சோ நியூ இயர் பட்ஜெட் and what all the restrictions limitations you have and also your past new year experiences நீங்க எத்தனை இவெண்ட் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி பேமெண்ட் வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி we have started as a team ஐன்னு சொல்றதோ we as a team have started our new year marketing so we are expecting a lot of enquiries enquiry வருது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி எல்லா இவெண்ட்டுமே நானும் என்னோட டீமும் பண்ண முடியாது டெஃபினெட்லி தேர் ஆர் லாட் ஆஃப் இவெண்ட்ஸ் ஐ வில் பி ஏபிள் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர்ஸ் ஸோ அந்த வகையில் டெஃபினெட்லி வி கேன் ஒர்க் டுகெதர் என்கொயரிஸ் நான் எடுக்கிறேன் உங்களை ஹேண்டில் பண்ணுறேன் அண்ட் ஒன்ஸ் யுவர் பிளாக் ஃபார் நியூ இயர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எம்சிஸ்க்கு அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஓகே நியூ இயர்க்கு பிளாக் ஆகிட்டா அதுக்கப்புறம் ஃப்ரீ அதுக்கப்புறம் மற்ற இவெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் வி ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் யூ ஆல்சோ நவ் ஸோ உங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை நான் சொல்லிட்டு அதை நீங்கள் அனுப்பலாம் அதே மாதிரி அதுக்காக நாங்கள் மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் நீங்கள் கொடுக்கூடாது கிடையாது இஃப் யூ ஹவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் என்கொயரிஸ் எனி டைம் யூ கேன் அப்ரோச் அவர் டீம் யூ உட் பி ஏபிள் டு கிவ் யூ எம்சிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பட்ஜெட்ஸ் வி ஆல்வேஸ் சே தட் வேறு வேறு ரேஞ்சில் இருக்குது அண்ட் இன்ஃபேக்ட் மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ட்ரெயினிஸை வளர்த்ததுனால வந்து பட்ஜெட்லாம் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க அது கிடையவே கிடையாது அதுக்கு நான் அடிக்கடி சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் எங்கள் ட்ரெயினிஸ் வளர்ந்துட்டாங்க அவங்க லோ பட்ஜெட் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக ஹை பட்ஜெட் எம்சிக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படி பார்த்தீங்கன்னா நானும் நந்தினியுமே இவெண்ட் பண்ணக்கூடாது எங்களோட மார்க்கெட்டே அடி வாங்கணும் பட் ஸ்டில் வி ஹவ் பீன் டூயிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்வேஸ் தர் இஸ் அ மார்க்கெட் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் எம்சிஸ் அண்ட் ப்ரீமியம் பட்ஜெட் எம்சிஸ் அதே மாதிரி பிகினர் எம்சிஸ்க்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ அந்த வகையில் நம்ம எந்த மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த வகையில் வி ஹவ் டீம் ஆஃப் எம்சிஸ் இன் ஆல் தி ரேஞ்சஸ் இன் ஆல் சார்ட் ஆஃப் டேலண்ட்ஸ் லைக் டான்சர்ஸ் இருக்காங்க சிங்கர்ஸ் இருக்காங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க வெரைட்டி பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் மேஜிக் கற்றுக்கிட்டு இருக்கோம் டீம்லேயே அதுக்காக வந்து வி டோன்ட் கம்ப்ளீட்லி கோயிங் டு தட் ஃபீல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக் கற்றுக்குறோம் அப்படின்போது வி டோன்ட் ப்ரொஜெக்ட் அவர் செல்ஃப் ஆஸ் மெஜிஷியன் அதே மாதிரி வி டோன்ட் ப்ரொஜெக்ட் அவர் செல்ஃப் ஆஸ் டான்சர் மெயின்லி வி ஆர் ஆங்கர்ஸ் ஈவெண்ட் எம்சிஸ் பட் அதில் கிளைண்ட்டுக்கு வந்து அடிஷனலாக வி ஆர் கிவிங் ஆல் தீஸ் திங்ஸ் தானே தவிர மற்றபடி ஈவன் தோ வி நோ மேஜிக் ஈவன் தோ வி ஆர் டான்சர்ஸ் வி ஹயர் தி ப்ரொஃபஷன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் வெளியேருந்து வந்து டான்சர்ஸ் காணும் அவங்கள ஹயர் பண்ணுறோம் மெஜிஷியன்ஸ் ஹயர் பண்ணுறோம் ஜக்லர்ஸ் ஸோ அந்த வகையில் வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு சப்போர்ட் அதர் ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ அந்த ஒரு நல்ல ரேப்போ இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நீங்களும் அதே மாதிரி வந்து இது ஒரு காம்படிஷனாக பார்க்காம யூ கேன் சீ இட் அஸ் அ கொலாபரேஷன் ஸோ டெஃபினெட்லி we will be able to grow together in the industry thank you so much for watching this live idhula ungalku edha or questions irukke illa ungalku edha karuthukal irukna you can share it as comment over here or you can also message me on my whatsapp number 9003087198 also engala pathi therinjikona appadina you can visit our website chennaieventprofessionals.com and like our facebook page chennai event professionals and engaloda youtube channel subscribe panunga chennai event mcs MCs spelled as EMCEES so that you can watch our videos at least at this moment we have more than 2600 videos in the YouTube adula pathina engaloda event videos irukum idhu maari naanga pesakoda videos irukum and mathavanga interview panna videos irukum and we have been talking with lot of other MCs and we also interviewed them without any ego or without any competition factor abindradhu solli so andha vagaila you can also when you meet us definitely we can also do Facebook live pannalam video shoot pannalam we are always open for thirumathiruma naanga solra indha vishayam dhaan we are open for collaboration பட் அது ஒரு நல்ல இன்டென்ஷனோட நம்ம வரணும் நீங்கள் வரீங்க எங்களை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் இட் கிவன் டேக் பாலிசி யூ ஆர் கோயிங் டு டூ தட் நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க வாட் இஸ் இட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ் கண்டிப்பாக இஃப் இட்ஸ் கோயிங் டு பி வின் 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 சிச்சுவேஷன் ஐ ஆல்சோ நெவர் டாக் அபவுட் வின் வின் நீங்கள் ஜெயிக்கலாம் நான் ஜெயிக்கலாம் பேச மாட்டேன் நம்மளும் நானும் ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயிக்கணும் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் இவெண்ட் இண்டஸ்ட்ரியும் ஜெயிக்கணும் ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் வின் 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 சிச்சுவேஷன் ஸோ இஃப் ஹேவ் அ பிளான் ஃபார் தட் ஆர் இஃப் ஹேவ் அ டிசைர் ஃபார் தட் டெஃபினெட்லி யூ கேன் அப்ரோச் அஸ் தேங்க்யூ சோ மச் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப்